ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி டிஃபன் பாக்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான அண்ட் சீக்ரெட்டான ஒரு பவுடர் ரெசிபி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் சொல்லித்தரப்போகிற அந்த மேஜிக்கல் பவுடரை ஒரே ஒரு ஸ்பூன் உங்கள் பிரியாணியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் சிக்கன் பிரியாணி, இல்லை மட்டன் பிரியாணி, இல்லை வெஜிடபிள் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, எது செஞ்சாலுமே ஒரே ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்கள் சமையல் உங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கம கம கமன்னு மணக்கும். இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் வெறும் 7 தாங்க. அந்த 7 உங்கள் கிச்சனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது தான். 10-12 ஸ்டார் ஆனிஸ், அதாவது நட்சத்திர சோம்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏலக்காய் ஒரு 50 இல்லைனா 55 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு 10 எடுத்திருக்கேன். பட்டை 15 எடுத்திருக்கேன். 5 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1 சின்ன சைஸ் ஜாதிக்காயும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு நல்லா வெயில் அடிக்கும்போது 1-2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வைக்காமல் ஸ்டவ்வில் வறுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது ஸ்டவ்வில் அப்படி வறுத்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான அரோமா வேணும்னா கண்டிப்பாக வெயிலில் தான் நீங்கள் வச்சு எடுத்தாகணும். 2 hours நல்ல வெயிலில் காஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதை அரைச்சிட வேண்டியது தான். இதை அரைச்சி எடுத்து மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுன்னு தெரியும். இதை ஒரு ஏர்டைட் பாட்டில் இல்லைனா கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ப்ரான், ஃபிஷ் எந்த பிரியாணி செஞ்சாலும் இதை ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரியாணி பவுடரை யூஸ் பண்ணி எப்படி கோபி 65 வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுன்ற ரெசிபி நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் ஆகும். பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, வெஜிடேரியன் மட்டும்தானா நான்வெஜ் இல்லையா அப்படின்னு கேட்குறது. கண்டிப்பாக உண்டு. உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணியும் இந்த பவுடரை போட்டு எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதில் சர்வ் பண்ணியிருக்கிற பட்டர் சிக்கன் ரெசிபியும் டொமேட்டோ ஜாம் ரெசிபியும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டிலே பண்ணாமல் உடனே இந்த பிரியாணி பவுடரை அரைச்சி வைங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த பவுடரை யூஸ் பண்ணி செம்மையாக பிரியாணி செஞ்சு கலக்குவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரின்சி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.